வணக்கம் மாணவர்களே, இயல் இரண்டு, திருக்குறள். ஏற்கனவே நம்ம ரெண்டு அதிகாரம் பார்த்துருக்கோம், விருந்தோம்பல், கல்லாமை. இன்றைக்கி பார்க்க போகிறது ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். பொருள், ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான செல்வம், மற்ற பொருள்கள் எல்லாம் நிலைபேறு இல்லாமல் நீங்கிவிடும். அடுத்த திருக்குறள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. பொருள், சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது என்ன செய்யுமோ தானே அவனிடத்திற்கு வழிகட்டு செல்லுமாம். புரியுதுங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இது வந்து உங்களுக்கு மனப்பாட திருக்குறள். இந்த நட்சத்திர குறியீடு இருக்கு இல்லையா, அதனால் இது மனப்பாட திருக்குறள். மறுபடியும் சொல்கிறேன், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப அந்த நீரில் உள்ள பூக்கள் வளருமா, அது மாதிரி ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்களுடைய வாழ்க்கை உயர்வடையும். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவது எல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். எண்ணியதை அடையாவிட்டாலும் அந்த எண்ணமே நமக்கு என்ன தருமா, மன நிறைவை தரும். அடுத்த அதிகாரம், பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். பொருள், அருமையான பயன்களை ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை ஒருபோதும் பேச மாட்டார்கள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதுவும் உங்களுக்கு மனப்பாட திருக்குறள். ஏன்னா நட்சத்திர குறியிட்ட பகுதி இல்லையா, அதனால் இது மனப்பாட திருக்குறள். பொருள் பாருங்கள், சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும். பயனில்லாத சொற்களை என்ன பண்ணக்கூடாது, பேசாதீங்க, பேசாமல் விட்டுடுங்க. இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.